ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர் டு கீ. நம்ம இப்போ என்ன சட்னி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒரு இந்த சட்னி இட்லியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷன். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 20 மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும்தான் இதுக்கு. பட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதோட டேஸ்ட்டில் வந்து. நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் தாளிக்கணுன்றது கூட கட்டாயம் கிடையாது. பட் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் இப்போ சூடாயிருக்கு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அந்த மிளகாய் பொரிஞ்சதும் நம்ம அதை எடுத்துடலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா 20 மிளகாய் அளவு வைக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதோட அளவை. ரொம்ப ஈஸியும் கூட இந்த சட்னி. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியவும் அதில் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து இந்த சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. வெளியிலேயே வச்சாலும் ஒரு 3 நாள் வர இந்த சட்னி அப்போது அரைச்ச அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதை இட்லி அண்ட் தோசையோட ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் இது. இங்கே பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு இந்த மிளகாயோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது காரம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாளிப்பு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிருங்க. இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா எல்லா பொருளும் நம்ம வதக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 3 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு சட்னி பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம. இதே மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.